Welcome to CS Programs. In the video, we will see the copy constructor. Copy constructor is working in the same way. One object is value. That class is the object create. And the object is the old object value. Entire value set the copy constructor working. Now, program வந்து பார்க்கலாம் io னு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம் அடுத்து பிரைவேட் செக்ஷன்ல இன்டிஜர் டைப்புக்கு டேட்டா னு ஒரு டேட்டா மெம்பரை வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல நம்ம பிரைவேட் னு சொல்லல எதுவுமே சொல்லலனா பை டிஃபால்ட்டா பிரைவேட் ன்றதால இந்த டேட்டா என்ற டேட்டா மெம்பர் வந்து பிரைவேட் செக்ஷன்ல இருக்குது அடுத்து பப்ளிக் செக்ஷன் ஆர்கியுமென்டட் கன்ஸ்ட்ரக்டர் மூலமா ஒரு இன்டிஜர் வேல்யூவை இந்த டேட்டா என்ற டேட்டா மெம்பருக்கு வந்து இனிஷியலைஸ் பண்ண போறோம் இந்த இடத்துல நம்ம வந்து ஆர்கியுமென்டட் கன்ஸ்ட்ரக்டர் வித் டிஃபால்ட் வேல்யூ வந்து கொடுத்துறோம் இத பத்தின பிரீஃபான வீடியோவை ஆல்ரெடி நம்ம வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு இந்த ARG ன்ற இன்டிஜர் வேல்யூவை டேட்டாவுக்கு நம்ம வந்து அசைன் பண்றோம் அடுத்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்றோம் எப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டரை நம்ம காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம்னா அது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரா இருக்கணும் அதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு ஆர்கியுமென்ட்ட ரிசீவ் பண்ணும் அந்த ஒரு ஆர்கியுமெண்ட் அந்த கிளாஸோட டைப்பா இருக்கணும் அது மாதிரி இருந்தா அதை வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னு நம்ம சொல்றோம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கியுமெண்ட் வந்து ஐஓன்ற கிளாஸை சேர்ந்த ஆர்கியுமெண்ட் தான் நம்ம வந்து ரிசீவ் பண்றோம் இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது கிளாஸோட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணும்போது அது வந்து கால் பை ரெஃபரன்ஸ் டைப்ல தான் வந்து இருக்கும் அதனால தான் பாத்தீங்கன்னா ஏஆர்ஜின்ற அந்த ஆர்கியுமெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஆம்பர்சன் சிம்பிளை வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இந்த இடத்துல கிளாஸோட நேமுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட்ற கீவேர்டை வந்து கொடுத்துருப்போம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் கால் பை ரெஃபரன்ஸ் வரும் ஆனால் அதனோட வேல்யூவை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார மாற்றாம நம்ம ப்ரொடக்ட் பண்ணணும்னா கான்ஸ்டன்ட்ற கீவேர்டை வந்து கொடுக்கணும் நம்மளோட கோடிங்கில் அதை தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம் ஏஆர்ஜின்ற அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டேட்டாவோட வேல்யூவை நம்ம இங்க லோக்கல் டேட்டால வந்து மூவ் பண்றோம் சரி இப்ப கான்ஸ்டன்ட் கீவேர்டு கொடுத்ததால ஏஆர்ஜி டாட் டேட்டாவை அசைன்மெண்ட் ஆபரேட்டருக்கு லெஃப்ட் சைட்ல கொடுத்தோம்னா கம்பைல் பண்ணும்போது ஏரர் வரும் வேற அந்த கான்ஸ்டன்ட் கீவேர்டை கொடுக்கலன்னா ஏஆர்ஜி டாட் டேட்டாவை அசைன்மெண்ட் ஆபரேட்டருக்கு லெஃப்ட் சைட்ல கொடுக்கும்போது எந்த ஏரரும் வராது ஸோ பை மிஸ்டேக் அந்த ஆர்கியூமெண்ட்டை நம்ம வந்து வேல்யூவை ஓவர் ரைட் பண்றத ப்ரொடக்ட் பண்றதுக்காக இந்த கான்ஸ்டன்ட் கீவேர்டு வந்து கொடுத்துருக்கோம் நீங்க எப்பயுமே வந்து கால் பை ரெஃபரன்ஸ்ல எங்கெல்லாம் இந்த ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப கால் பை ரெஃபரன்ஸ்ல கான்ஸ்டன்ட் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும் அடுத்தது இந்த டேட்டாவை வந்து பிரிண்ட் பண்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் அதோட நேம் வந்து கெட் டேட்டான்னு கொடுத்துருக்கோம் அதுல என்ன பண்றோம் சி அவுட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை வந்து டிஸ்பிளே பண்றோம் அடுத்தது மெயின்ல ரெண்டு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றோம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம் ஆப்ஜெக்ட் ஒன்னுக்கு 10ன்ற வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோல நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு பேரந்தசிஸ்ல தான் வந்து கொடுத்துருப்போம் ஆனா இந்த இடத்துல ஃபார் சேஞ்ச் இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம அசைன்மெண்ட் ஆபரேட்டரை வந்து யூஸ் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல என்ன ஆர்டர்ல வந்து இனிஷியலைஸ் ஆகும் பார்த்தோம்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அதாவது ஆப்ஜெக்ட் ஒன் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும் அதுக்கப்புறம் தான் வந்து ஆப்ஜெக்ட் டூ வந்து கிரியேட் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒன் கிரியேட் ஆகும்போது அது எந்த கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ணுன்னு பார்த்தோம்னா லைன் நம்பர் நைனில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து இன்வோக் ஆகும் ஏன்னா அசைன்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இன்டிஜர் வேல்யூ இருக்கு ஸோ அப்போ இந்த டென்ன்றது வந்து ஆப்ஜெக்ட் ஒன்னோட டேட்டாவில் வந்து செட் ஆகும் அடுத்தது ஆப்ஜெக்ட் டூ ஈக்குவல் ஆப்ஜெக்ட் ஒன்னு இருக்கு இந்த இடத்துல அசைன்மெண்ட் ஆபரேட்டருக்கு ரைட் சைடில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு
ஆஃப் த டைப் ஐஓ. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, லைன் நம்பர் 13ல இருக்கக்கூடிய காப்பி கன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து இன்வோக் ஆகும். அப்போ ஆப்ஜெக்ட் 1 தான் அதை வந்து இன்வோக் பண்ணுது. எது ஆர்கியூமெண்ட்டாக வரப்போகுதுன்னா, ஆப்ஜெக்ட் 1 வந்து ஆர்கியூமெண்ட்டாக வந்து வரப்போகுது. அப்போ ஆப்ஜெக்ட் 1ல இருக்கக்கூடிய டேட்டாவோட வேல்யூ ஆப்ஜெக்ட் 2ல போய் அசைன் ஆக போகுது. அடுத்தது ஆப்ஜெக்ட் 1ஓட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். த ஆப்ஜெக்ட் 1 வேல்யூன்னு சொல்லிட்டு அந்த கெட் டேட்டான்ற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். சிமிலராக ஆப்ஜெக்ட் 2ஓட வேல்யூவையும் டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை சேவ் பண்ணிடுறோம். அண்ட் தென் பில்ட் அண்ட் ரன் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன வேல்யூ வருது, ரெண்டுத்துலேயும் 10ன்ற வேல்யூ தான் வருது. ஸோ ஆப்ஜெக்ட் 1ல நம்ம கொடுத்த 10 வந்து அசைன் ஆயிருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் 1ஓட வேல்யூ ஆப்ஜெக்ட் 2ல வந்து செட் ஆகும்போது அதுவும் வந்து 10ன்ற வேல்யூவில் இருக்கு. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.